சும்மா ஒரு விரலவே எடுக்கலாம். லைட் வெயிட்டு, லைட்லேயே வந்து பாருங்கள், ஈஸியாக ஏறலாம், ஒன்றும் ஆகாது. ஹெவிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்கொயர் பைப்பில் இருக்கும், மேலே இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் ரிவீட்டில் பண்ணியிருக்கிறனால எல்லா ஸ்ட்ரென்த்தும் ஏறும். டெலஸ்கோபிக் மாடல் சொல்லி இப்போ புதுசாக அட்வான்ஸாக வந்திருக்கிற மாடல் இது. இது 18 அடி இருக்குது, 16 அடி இருக்குது, 12 அடி இருக்குது. இது பிளாக் ஃபர்த்தில் நடந்து மேலே சீலிங் வேலை, செவுத்து வேலையெல்லாம் செய்கிறதுனா இப்படி பண்ணிக்கலாம், போர்டு மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். வெயிட்லெஸ் தான் இதெல்லாம். 2000 வரும், நாங்கள் லெஸ் பண்ணி 1700 தருவோம். ஷார்ட் பண்ணிங்கன்னா இதில் சிங்கிள் பீஸ் மாதிரி ஆயிடும். இப்போ கடை ஆரம் என்டர்பிரசன்ஸ்ன்னு சொல்லி பூ மார்க்கெட் ரோடு பள்ளிவாசலுக்கு பக்கத்து கடை எங்களோடது. ஒரு 15 வருஷமாக ரினியூல் பண்ணிகிட்ருக்குறோம் கடை. இப்போ நாங்கள் லேடர் புதுசாக லேடர்லாம் இறக்கி இறக்கி செஞ்சிட்ருக்குறோம். அதோட ரேட்டு, அதோடய சைஸு அதெல்லாம் வேணால் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், பாருங்கள். கோயம்புத்தூர்லேயே வந்து எங்கக்கிட்ட ஹோல்சேலாக நாங்கள் பண்ணுறனால எல்லாத்தையும் விட 200-300 ரூபா எங்ககிட்ட கம்மி தான். ஒரு தடவை வந்து வாங்கி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம கடையில் ரொம்ப லைட் வெயிட் மெட்டீரியல் இது தான். இது 3 அடி, நான் இதில் ஏறி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மற்றதெல்லாம் ஹெவி மாடல் தான், லைட்லேயே வந்து பாருங்கள், ஈஸியாக ஏறலாம், ஒன்றும் ஆகாது. 50 கிலோ இல்லை, 80 கிலோ ஏறினாலும் ஒன்றும் ஆகாது. அது எல்லாமே ரிவிட் ப்ராசஸிங்கினால எல்லாமே ரிவிட் பண்ணியிருக்கோம். எதுவுமே வந்து உங்களுக்கு உடஞ்சி போகிறக்கோ பிஞ்சு போகிறக்கோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எத்தனை வருஷமானாலும் ஆகாது, ஆனால் 1 இயர் கேரண்டி இருக்குது உங்களுக்கு. 1 இயரில் எதானாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், இந்த லைட் வெயிட் உங்களுக்கு எல்லாம் ஏரியில் காமிச்சேன். சும்மா ஒரு விரலவே எடுக்கலாம் லைட் வெயிட்டு. ஆனால் பொருள் வந்து ஒரு விரலில் எடுத்தனால ஏதோ உடஞ்சிருமாங்கிற மாதிரி இல்லை. இதெல்லாம் ரிவீட்டில் பண்ணியிருக்கிறனால எல்லா ஸ்ட்ரென்த்தும் ஏறும். 2வது ஒரு தடவை உங்களுக்கு ஏறி காமிக்கிறேன், இங்கே பாருங்கள், ஒன்றும் ஆகாது. இது வந்து 4 ஃபீட்டில் ஹெவி. ஹெவிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்கொயர் பைப்பில் இருக்கும், மேலே இந்த மாதிரிலாம் இருக்கும். இது 1700 வரும், 2000 வரும், நாங்கள் லெஸ் பண்ணி 1700 தருவோம். இது வந்து 5 ஃபீட்டில் ஹெவி. ஹெவிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மேலே இந்த மாதிரி இருக்கும், ஸ்கொயர் பைப்பாக இருக்கும். இது 2150 ரூபீஸ் வரும், 150 லெஸ் பண்ணி 2000 நாங்கள் தருவோம். இதுலேயே ஒரு லைட் மாடல் இருக்குது, மேலேயெல்லாம் இப்படி இருக்காது, வெறும் பட்டாவாக இருக்கும். இது 1700 வரும், 100 லெஸ் பண்ணி 1600 நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி இப்படி எடுத்துட்டிங்கன்னா 6 ஃபீட்டு, இது மேக்ஸிமம் 6 ஃபீட் தான் அதிகமாக மூவ் ஆகும். வீட்டுக்குள்ளே ஃபால் சீலிங்க்கு அது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். 2வது என்னென்னா, இது ஹெவி மெட்டீரியல். இது வந்து 2550 ரூபா வரும், அதுலேயும் 150 ரூபா நாங்கள் லெஸ் பண்ணி 2400 ரூபாய்க்கு கொடுப்போம். இது வந்து உங்களுக்கு லைட் மாடல். இந்த ப்ளூ கலர்லாம் வந்து லைட் மாடலு, மேலே வந்து ஒன்றும் இருக்காது. இது வந்து உங்களுக்கு 1900 கிடச்சிரும் இந்த மாடல். இதில் 2வது என்ன அப்படின்னா, பெயிண்டிங் வேலைக்கு, எலக்ட்ரிக் வேலைக்கு, சீலிங் வேலைக்கு, அப்புறம் அது போக நீங்கள் மாடிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு வைங்க, லேடிஸே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், வெயிட் இருக்காது. அலுமினியம் மெட்டீரியல், எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, தண்ணி கிண்ணி அது இதனால துருபிடிச்சி போகிற மாதிரி போகாமல் அப்படியே இருக்கும். உப்பு நீங்கள் வாங்கும்போது 35% அலுமினியம் காசு இதில் இருக்குது. ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் எல்லாம் போச்சுன்னா 50% காசு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில். அதே மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா, இது 7 அடி இருக்குது, 2900 ரூபா, 3100 ரூபா வரும், 200 ரூபா லெஸ் ஆகும். இது 7 அடி, சில வீடு ரொம்ப ஹைட்டாக இருக்கும் மேலே சீலிங்க்கு, அப்போ உங்களுக்கு 2900 ரூபாய்க்கு இது கிடச்சிரும். 8 அடி வேணாலும் கூட இருக்குது எங்ககிட்ட, 8 அடி இருக்குது, 3600 ரூபா வரும் இது 8 அடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது ஹெவி மாடல்னு ஒன்று புதுசாக நாங்கள் எங்கள் கடையில் மட்டும்தான் இது கிடைக்கும். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும், இந்த ரிப்பன் மாதிரி இப்படி சைடில் இருக்கும், இதே மாதிரி இருக்கும் மெட்டீரியல், ஆனால் ரொம்ப ஹெவியான மெட்டீரியல். இது பார்த்திங்கன்னா 10 அடி முடிய கிடைக்கும், 6500 ரூபா ஒரு 10 அடி. அது ரொம்ப ஹெவியான மெட்டீரியல். அதில் வந்து உங்களுக்கு 6 அடி, 7 அடி, 8 அடி, 10 அடி முடிய அதில் லேடர் இருக்குது. டோட்டலாகவே உங்களுக்கு எல்லா லேடரும் இப்படி வந்துடும். இது வந்து ஓல்டு மாடல் லேடர்னு சொல்லுவாங்க, இது பழைய மாடல் லேடரும்பாங்க. இது டபுள் சைடில் ஸ்டெப் இருக்கும், ஆனால் இது ரொம்ப சூப்பர் ஹெவியான மெட்டீரியல். இது வந்து உங்களுக்கு 5 அடி, 5 அடி வந்து உங்களுக்கு 3200 ரூபா இது வரும். அது 6 அடி 3900 ரூபா வரும், ஆனால் டபுள் சைடு இருக்கும். இதில் பிடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது, மேலே டாப்பில் பிடிக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. இங்கே இருக்கிறதுலையே ரொம்ப ஹெவியான மெட்டீரியல் இது. இது வந்து டெலஸ்கோபிக் மாடல் சொல்லி இப்போ புதுசாக அட்வான்ஸாக வந்திருக்கிற மாடல் இது. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ஏணி நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா 12 அடி வாங்கினா 12 அடி பிடிச்சிட்டே போகணும். இது அப்படி இல்லை, அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். அதோடய மாடல் பாருங்கள், கீழே வச்சுருக்குறோம், ஷார்ட் பண்ணுது. இந்த ஷார்ட் பண்ணதுலேருந்து நம்ம என்ன பண்ணோன்னா, வேணுங்கிற அளவுக்கு மேலே ஏற்றி கொண்டு போயிடலாம். இதில் வந்து ஒரு 2-3 மாடல் வந்திருக்கு. ஒன்று வந்து இது நீங்கள் பார்க்குறது லேடரு, அது இல்லாமல் ஏணி, அந்த டைப் மாடல், டபுள்
டெலஸ்கோபிக் மாடல்னு பேர். இது இது 18 அடி இருக்குது, 16 அடி இருக்குது, 12 அடி இருக்குது. இது வந்து நீங்கள் லேடராக யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்போசிட் பண்ணிங்கன்னா ஏனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3-in-1 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களே, இது இது லேடராக யூஸ் பண்ணுறது. இது பிளாட்ஃபார்த்தில் நடந்து மேலே சீலிங் வேலை செவுத்து வேலையெல்லாம் செய்கிறதுனா இப்படி பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா ஏனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாடல். இன்னொரு மாடல் வந்து அப்போது ஸ்டாக்கில் தீர்ந்துச்சு, அது எப்படின்னா ஏணி வெறும் செவுத்தில் சாய்க்கிறோம் இல்லைங்களா, அது 12 அடி, 14 அடி, 16 அடி, 20 அடி முடிய அது ஃபுல்லாக ஒரே பீஸாக வரும். ஷார்ட் பண்ணிங்கன்னா இதில் சிங்கிள் பீஸ் மாதிரி ஆயிடும். இதே மாதிரி வரும். எல்லாம் பாக்ஸ் இருக்குது, அதது அதது அததுக்கு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னொன்று, இந்த டெலஸ்கோப்பிக்குன்னு சொல்லி ஷோரூமு நீங்கள் தமிழ்நாடு எங்கே பார்த்தாலும் இருக்காது. கோயம்புத்தூரில் ஆர்எம் என்டர்பிரைசஸ்ங்கிற நம்ம கடையில் தான் டெலஸ்கோப்பிக்குன்னு தனியாக ஒரு ஷோரூம் இங்கே தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தடவை உங்களுக்கு எல்லாமே எப்படி எப்படி என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எல்லாமே இங்கே டெமோ பண்ணி காமிப்போம். இது ஒரு மாடல் இருக்குது, இதை அவங்க டெலஸ்கோப்பிக் கம்பெனியோட மாடலு, பார்க்க சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 100 kg இதில் வந்து ஏறலாம், 100 kg ஏறலாம், ஒன்றும் ஆகாது. இது வந்து பெரிய பெரிய ஆஃபீஸு ஷோரூமு அந்த இடத்துல புக்ஸ் இருக்கும், அதில் எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி டைப் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணுங்கிறதுனால இந்த டைப்பில் இருக்கிற ஸ்டீலு, இதெல்லாமே ஸ்டீலு. இதில் வந்து கம்ப்ளீட்டாகவே பவுடர் கோட்டிங்கு, இதில் வந்து பிளாக்கு, ப்ளூ, க்ரீன் அதுன்னு வருது. ஆனால் பிளாக்கு தான் இது ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக நாங்கள் அது மட்டும்தான் வாங்கி வச்சுக்கிறோம். இதில் 4 அடி, 3 அடி, 5 அடி இந்த மாதிரிலாம் வருது. இது வந்து சிம்பிள், ஃபோல்டுங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், ஒரே வரல, இப்படி இழுத்தீங்கன்னா பாருங்கள் போர்டு மாதிரி ஆயிடும், ஒன்றும் ஆகாது, அவ்வளோதான். ரெண்டாவது பாருங்கள், இதே தான், சும்மா இழுத்தீங்கன்னா போதும், ஃப்ளாட்டாக உட்காந்துக்கும், எங்கே வேணுமோ எடுத்துகிட்டு போயிடலாம். இப்படி நோட் புக் பிடிச்சிட்டு போகிற மாதிரி போய்க்கலாம், வந்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. இதை விட பெரிய மாடல் இது, நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதே தான் சேம், அதே தான் மாடலு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிச்சு காமிக்கிறேன். இது சிம்பிள், இதுவும் அப்படி தான், 100 kg ஏறலாம், ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். எல்லாமே பவுடர் கோட்டிங்கோட ஸ்டீலில் வர்றது. அதே மாதிரி பாருங்கள், இப்படி இழுத்தீங்கன்னா அது பாட்டு ஃபோல்டு, போர்டு மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். வெயிட்லெஸ் தான் இதெல்லாம், எல்லா பொருளும் வெயிட்லெஸ்ஸு. ஆனால் இது வந்து டெலஸ்கோப்பிக் கம்பெனியோட மாடல். இது உங்களுக்கு இங்கே என்ன, எங்கள் கடையில் ரேட் என்ன, என்னென்ன பொருள் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் காமிச்சிட்டோம். நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே விசிட் பண்ணிங்கன்னா ஆனால் பரவாயில்ல, வெளியே விட ரேட் கம்மிங்கிற விஷயமும் தெரியும். ரெண்டாவது, இது டெலஸ்கோப்பி புது மாடலுங்கிறனால இது என்ன உள்ளே போகுமா வெளியே வருமா என்னங்கிறது தெரியாது. அதனால் எல்லா விளக்கமும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்களால் லாபம் தான் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எங்கள் கடை பேர் ஆர்எம் என்டர்பிரைசஸ், பூ மார்க்கெட், கோயம்புத்தூர், ஆப்போசிட் சண்முகா தேட்டர்.